கரெக்ட், நல்ல கேள்விங்க. இது வந்து யார், அதான் இது யாருக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஐசிஎம்ஆர், நம்ம உமானஸ் டாக்டர் உமானஸ் சொன்ன அந்த ஐசிஎம்ஆருடைய கைட்லைன்ஸ் நமக்கு நேற்று இரவு பெறப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைன்ஸும் உடனடியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிடிஜி அடிக்கும் அனுப்பிச்சு, ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்து உரிய லேப்டெக் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, அதனால் ஏற்கனவே லேப் டெக்னீஷியன்ஸ் அதே போல் நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே நம்ம தயார் நிலையில் வச்சுருந்தோம். வச்சுருந்ததுனால தான் நம்ம டெஸ்ட் கிட்டு வந்த உடனே இன்றைக்கி காலையிலேயே முதன் முதலாக அவங்களுக்கு நீங்களே இப்போ பத்திரிகை ஊடகத்துறையில் நானே பார்த்தேன், சென்னையில், சேலத்தில், கோயம்புத்தூரில் இன்றைக்கி எல்லா இடங்களையும் நம்ம அதை வந்து நம்ம டெஸ்டிங் எடுத்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறது, இந்த ரேபிட் கிட் டெஸ்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் அ கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். கன்ஃபார்ம் டெஸ்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கிற டெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு நாளைக்கு 5000 மேலே செய்யக்கூடிய இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். இந்த ரேபிட் கிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னால் அதாவது வந்து இப்போ வெதர் ஐ எம் எக்ஸ்போஸ் டு த வைரஸ் ஆர் நான் என்ன உதாரணம் சொல்கிறேன், நான் வந்து இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த கொரோனா வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கேனா, எக்ஸ்போஸ் நான் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி ஆன்டிபாடி உருவாகிருக்கும். ஐஜிஎம்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது, அதுக்கப்புறம் ஐஜிஜின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது. அப்படி என்ன ஆன்டிபாடி உருவாயிருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு காமிக்கும். ஒருவேளை நான் வந்து இந்த வைரஸ் உண்டான வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து அது நெகட்டிவ்னு வரும். ஸோ நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட்டு நெகட்டிவ் டெஸ்ட்டும் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டர். நீங்கள் சொன்னது போல் நீங்கள் ஒரு என்னென்னா, நீங்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இனிஷியலாக என்ன கேட்டீங்க, மாஸ்க்கு, N95, பிபிஇ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேள்விப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தேவையான நிதிகளை ஒதுக்கி மாஸ்க்கோ இல்லை N95 இல்லை பிபிஇயோ அதில் எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாத நிலையை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறாங்க. அது டிஎன்எம்சி எப்படி தான் அது ரொம்ப அந்த ப்ரொக்யூர்மெண்ட்லாம் ட்ரான்ஸ்பரண்டாக நம்ம பண்ணோம். அதே போல் வெண்டிலேட்டர் பற்றியான ஒரு கேள்வி உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தது. அது வெண்டிலேட்டரும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து இருந்த வெண்டிலேட்டர், அதுக்கப்புறம் வந்து 560, அதுக்கப்புறம் 2501, அதெல்லாம் நம்ம தேவையான வசதி. அதே போல் படுக்கைகளுடைய எண்ணிக்கை, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு நிறைய எடுக்கணுன்ற கேள்விகள் ஊடகத்துறை பத்திரிகை நண்பர் மக்கள்கிட்டலாம் வந்தது. அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் உங்களுடைய வி ஆன்சர் ஆல் யுவர் குவஸ்டின்ஸ். ஸோ அதன்படி நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்டிங் கெப்பாசிட்டியை, லேப்னுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதன் முதலாக என்ஐவி பூனே மட்டும்தான் இருந்தது, ரெண்டாவது இந்தியாவிலே ரெண்டாவது இடம் நம்முடைய கிண்டி கிங்கின்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் அசம்பிளிலே பேசினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 31 இடங்களை நம்ம டெஸ்டிங் லேபை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், டெஸ்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பொதுமக்களுக்கு, உங்களை மாதிரி ஊடகத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்வது, முதலமைச்சர் கூட ஒரு நல்ல நீங்கள் கூட கேட்டீங்க வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில், அவருடைய நல்ல எண்ணம், நல்ல எதிர்பார்ப்பு, அவருடைய ஆர்வம், அது வந்து நில் ஆகணும். எல்லாருடைய ஆர்வம் அதுதானே, எல்லாருடைய வேண்டுதலும் அதுதானே, அந்த எண்ணத்தை தான் இன்றைக்கு மாநிலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் பிரதிபலித்திருக்கிறார். அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு தான் இன்றைக்கு வந்து நம்ம டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, டெஸ்ட்டினுடைய லேபினுடைய எண்ணிக்கை நம்ம இந்தியாவிலே உயர்ந்த அளவுக்கு டெஸ்ட்டு லேபை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டெஸ்ட் எண்ணிக்கையை நமக்கு இன்றைக்கி உயர்ந்த அளவுக்கு கொண்டு வர்றோம், அந்த அதை நான் உங்கள்கிட்ட வெளியிடுறோம். பாசிட்டிவ் எண்ணிக்கை இன்றைக்கி ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ரேபிட் டெஸ்ட் கேட்டுட்டே இருந்தீங்க, இந்தியாவிலே முதல்ல இன்றைக்கி ரேபிட் டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் அந்த இப்போ அது டெஸ்ட் எடுக்க எடுக்க அதனுடைய திருப்பி எவ்வளோ பேருக்கு நம்ம எடுத்துருக்குறோம், ஒரு கம்யூனிட்டியில் ஏதாவது ஸ்ப்ரெட் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம். அதனால் அரசை பொறுத்த வரைக்கும் இல்லை இன்றைக்கி எடுத்துக்கோ, கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ ஆஸ் யூ சேட், இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இல்லை அதுதான் சொல்கிறேன், அதாவது ஐசிஎம்ஆர் நம்ம கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது அந்த கிராஃப் கொடு ஐசிஎம்ஆர் பண்ணியிருக்கிறோம். அதுதான் யாருக்கு லெட் மீ ஸ்பீக், நீ மூணு பேரும் ஒரே கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் ஒரே பதிலை சொல்கிறேன். நம்ம வந்து அதாவது என்ன கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் வந்து ILIKS, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைக் இல்னஸ். நம்ம சாதாரண ஜலி ஜுரம்னு சொல்லுவோம்ல, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம ஐசிஎம்ஆர் இப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் யாருக்கெல்லாம் பண்ணுறோம், சமூகத்திலேருந்து வரக்கூடிய சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னு வந்தாவே உடனே அவங்களுக்கு நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேட் டெஸ்ட் எடுத்துரும், அப்போ வைரஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதே போல் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சாரி சொல்லுறோம்ல சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட், அவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ கண்டெய்ன்மெண்ட் பிளானில் உள்ளவங்களுக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறோம், சாரி கேஸுக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறோம்,
தமிழகத்தில் எங்கேயாவது மூளை முடுக்கில் சாதாரண சளின்னு வந்தால் கூட அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேஸ் மிஸ் ஆகாத ஒரு 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 இன்ஃபெக்ஷன், ஒருவேளை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இருந்தால் அது மிஸ் ஆகாத அளவுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த கிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 7 days ஆஃப்டர், அதாவது ஐஎல்ஐ கேஸு கண்டெய்ன்மெண்ட் ஏரியா 7 days ஆஃப்டர் அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து வல்னரபிள் குரூப் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. தேவைப்பட்டால் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்னால் முன்னணியில் செய்யக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஒர்க்காக இருக்காங்களா, அவங்க அவங்களுக்குலாம் சிம்டம்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் உங்கள் பத்திரிகையாளர் நான் எனக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. வி ஹாவ் அ கைட்லைன்ஸ். எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசுடைய உலக சுகாதார நிறுவனத்தினுடைய விதிமுறைகள், வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளில் எள்ளளவும் எள் முனையளவும் கூட நம்ம மாறாத அளவுக்கு ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் நம்ம எடுத்துட்டுருக்கிறோம். இன்றைக்கி எடுக்கப்பட்டது கூட அந்த ஆஸ் பர் கைட்லைன்ஸ்குள்ளே உள்ளவங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐசிஎம்ஆர் சொன்ன கைட்லைன்ஸ்குள்ளே ஐடென்டிஃபை வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். அதுபடி தான் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். வி ஆர் கோயிங் இன் அ வெரி ரைட் பாத்வே, சரியான பாதையில் நம்ம சொல்லணும்.